தீயவர் தாம் செய்த பாவங்களிலிருந்து மனம் மாறி நேர்மையை கடைப்பிடித்தால் வாழ்வது உறுதி என்றும், நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறி இழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் என்றும் வாசிக்கின்றோம். இங்கு பயன்படுத்தப்படும் வாழ்வு சாவு என்கின்ற வார்த்தைகள் உடல் சார்ந்த அளவில் உயிரோடு இருத்தலையும் உடல் சார்ந்த சாவையும் சுட்டிக்காட்டவில்லை. வாழ்வு என்பது நிறைவாகவும் நிம்மதியாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் நம் வாழ்வு முறையை அமைத்துக் கொள்வதை சுட்டி நிற்கின்றது. சாவு என்பது வாழ்வின் அர்த்தத்தை தொலைத்துவிட்டு நிறைவின்மையிலும் நிம்மதியின்மையிலும் சோர்விலும் சோகத்திலும் வாழ்நாட்களை கழிப்பதை எடுத்துரைக்கின்றது. ஊதாரி மைந்தன் ஓமையில் வரும் இளைய மகன் தொலைநாட்டிற்கு சென்று அனைத்தையும் இழந்து வறுமையிலும் நிறைவின்மையிலும் வாடினான். நண்பர்களையும் வாழ்வின் அர்த்தத்தையும் தொலைத்து நிற்கதியாக நின்றான். இப்படிப்பட்ட இளைய மகன் தன் தந்தையிடம் திரும்பி வந்தபோது அவன் தந்தை, "என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான்" லூக்கா 15:24 என்று சொன்னார். மீண்டும் தன் மூத்த மகனிடம், "உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான்" என்று சொன்னார். லூக்கா 15:32. அதாவது நிறைவின்மையிலும் நிற்கதியிலும் வாழுகின்ற வாழ்க்கையே சாவு என்று விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இப்படிப்பட்ட வாழ்வு, அதாவது நிறைவும் நிம்மதியும் அமைதியும் ஆனந்தமும், நம் பாவங்களை விட்டு மனமாறி கடவுளின் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கும் என்பதையும், இப்படிப்பட்ட நீதியையும் நேர்மையையும் கைவிட்டுவிட்டு பாவத்தில் வாழ்ந்தால் நாம் சாக நேரிடும், அதாவது நிறைவின்மையிலும் அர்த்தமற்ற தன்மையிலும் வாழ்வை தொலைக்க நேரிடும் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியல் இறைவாக்கினர் வழியாக இறைவன் எடுத்துரைக்கின்றார். உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் G.K. Chesterton, "Men cannot break the laws of God, they can only break themselves against them" என்று சொன்னார். அதாவது மனிதர்கள் கடவுளின் சட்டத்தை உடைக்க முடியாது, அதன் பின்னணியில் தங்களைத்தான் உடைத்துக் கொள்ள முடியும் என்பது அதன் பொருள். அதாவது கடவுள் கொடுத்த சட்டங்களையும் நெறிமுறைகளையும் மீறுவதால் அது கடவுளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை, மாறாக நம் வாழ்வுதான் பாதிப்புக்கு உள்ளாகிறது என்பதே அவர் சொல்வதின் சாராம்சமாக இருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் இன்னும் ஒருபடி மேலே செல்கின்றார். சட்டத்தையும் நியமங்களையும் கடைபிடித்தல் என்பது ஒரு சில வெளி செயல்பாடுகளோடு முடிந்து விடுவது அல்ல, மாறாக நம் மனநிலையில் அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். கொலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது நமது வெளி செயல்பாடுகளோடு தொடர்புடைய ஒன்று. சினம் கொள்ளக்கூடாது என்பது நமது அக மனநிலையோடு தொடர்புடைய ஒன்று. எனவே கொலை செய்யாமல் இருப்பதை விட இருப்பது முக்கியமானதாக இருந்தாலும் அதைவிட மிக முக்கியமானது சினம் கொள்ளாமலும் இருப்பது. வேறு வகையில் சொல்லப்போனால், நமது செயல்பாடுகள் அளவில் மட்டும் நாம் நல்லவர்களாக இருந்தால் போதாது, நமது மனநிலையிலும் நல்லவர்களாக தூய்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே இயேசு நமக்கு முன் வைக்கின்ற செய்தியாகவும் சவாலாகவும் இருக்கின்றது. ஜெபம். இறைவா, நிறைவும் நிம்மதியும் நீர் சுட்டிக்காட்டும் நேரிய பாதையில் நடப்பதால் கிடைப்பவை என்பதை உணர வரம் தாரும். ஆமேன்.